அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 10 தலைப்பு புது சிருஷ்டியின் ஞானஸ்தானம். பக்கம் 564 முதல் 570 வரை. குழந்தை ஞானஸ்தானம் சிலரால் நிராகரிக்கப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஞானஸ்தானமானது விசுவாசிகளிலே சுமத்தப்படுகிறது என்று நினைப்பவர்கள் மத்தியிலும், ஒரு நபர் மற்றவருக்காக விசுவாசிக்க முடியாது என்று நினைப்பவர்கள் மத்தியிலும் குழந்தை ஞானஸ்தானம் என்பது வேதாகமத்தின் படியானது அல்ல என்று நிராகரிக்கப்படுகிறது. மேலும் நமது ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் கட்டளையிட்ட ஞானஸ்தானம் என்பது தண்ணீரில் முழுகுவதை தவிர வேறொன்றும் அல்ல என பொதுவான கருத்தை இதே ஜனங்களும் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஞானஸ்தானத்தை குறிக்கும் கிரேக்க பதமான பேப்டைசோ என்ற வார்த்தை மூழ்கு அல்லது மூடு அல்லது குறித்து மூழ்கு அல்லது முழுமையாக ஈரமாக்கு என்ற அர்த்தமுடையது என்ற உண்மையையும், கிரேக்க மொழியில் தெளிக்க ஊற்ற அல்லது பொழிய முற்றிலும் வித்தியாசமான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன என்ற உண்மையையும் அவர்கள் நமது கவனத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இந்த விசுவாசிகள் பொதுவாக தண்ணீரில் மூழ்கும் போது ஒருமுறை பின்பக்கமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கினார்கள். ஆனாலும் சிலர் முன்பக்கமாக 3 முறை, ஒருமுறை பிதாவின் நாமத்திலும் ஒருமுறை குமாரனின் நாமத்திலும் ஒருமுறை பரிசுத்த ஆவியின் நாமத்திலும் மூழ்கினார்கள். இதற்கு அவர்கள் கூறுவது என்னவெனில், கிறிஸ்து மறைக்கும் போது முன்பக்கமாக தலையை சாய்த்தார், ஆகவே அவரை பின்பற்றுபவர்களாய் அவருடைய மரணத்தின் சாயலில் முன்பக்கமாக இருக்கும்படியாக மூழ்க வேண்டும் என்று விளக்குகிறார்கள். ஆனால் கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட போது முகம் கீழ்நோக்கி இருக்கும்படியாக வைக்கப்படவில்லை. மேலும் பிதாவும் பரிசுத்த ஆவியும் மறிக்கவில்லை, அடக்கம் பண்ணப்படவும் இல்லை. ஆகவே இப்படியாக அர்த்தப்படுத்தி கூறுவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல. மேலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என்ற வார்த்தையின் சரியான பொருள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் அதிகாரத்தின் படியாக என்று இருக்க வேண்டும். ஏனெனில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி விசுவாசிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதை ஆமோதிக்கிறார்கள் என்பது இந்த கிறிஸ்தவ நண்பர்களுக்கு புலனாகவில்லை. பின்புறமாக ஒருமுறை மூழ்குவதை பழக்கத்தில் வைத்திருப்பவர்களுக்கு 2 பெரிய சபை பிரிவுகள் உண்டு. அவை ஆவன, 1 பாப்டிஸ்ட் சபை, 2 சீஷர்கள் சபை என்பனவாகும். ஆனாலும் கூட ஆராதனையை வெகு வித்தியாசமான உணர்வுகளோடும் வித்தியாசமான உட்கருத்துடனும் நடத்துகிறார்கள். சீஷர்கள் சபை அல்லது கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுபவர்கள் சில வேளைகளில் அவர்களுடைய அனுமதியின்றியே கேம்ப்ளைட்டிஸ் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஞானஸ்நானமானது தண்ணீரில் மூழ்குவது பாவ மன்னிப்புக்குரியது. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இன்னும் அவர்களுடைய பாவங்களிலேயே ஆக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறார்கள். இந்த விஷயத்தை குறித்த இந்த கருத்து குழந்தைகளை தவிர குழந்தைகளுடைய ஆதி பாவத்தை அவர்கள் பாராமல் இருப்பது போன்று தோன்றுகிறது. மண்குலத்தில் அனைத்து மக்களையும் பிரித்து வைத்து விடுகிறது. காங்கிரிகேஷனலிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரஸ்பிடேரியன், யுனைடெட் பிரஸ்பிடேரியன், லூத்தரன், எபிஸ்கோபலின், ரோமன் கேத்தலிக், கிரீக் கேத்தலிக் முதலான கிட்டத்தட்ட எல்லா சபைகளில் உள்ள உண்மையான கிறிஸ்தவர்களையும் கூட பிரித்து வைத்து விடுகின்றது. இப்படியாக இவர்கள் அனைவரும் பாவிகளாகவும் தேவனுக்கு முன்பாக அநீதிமார்களாகவும் குறிப்பிடப்படுவார்கள். இதன் விளைவாக இதன் அர்த்தம் எப்படிப்பட்ட விதத்தில் புரிந்து கொள்ளப்பட்டாலும் சரி, அவர்கள் தேவனின் கோபாக்கினைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதன்படி சீஷர்கள் சபை உட்பட அனைவரும் நித்திய வேதனை என பொருள்படுகிறது என்று உணர்ந்து கொள்ளுவார்கள். உலகத்தாரை பொறுத்த மட்டுமல்ல, பெருந்திரளான கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலும் கூட இந்த ஒரு நிலையில் எடுத்துக் கொள்வது கடினமானது. சொல்லப்பட்ட காரியத்தின் யதார்த்தம்
நம்முடைய சீஷர்கள் சபை நண்பர்களுக்கு விளங்கி இருந்தாலும் மற்ற அனைவரும் அதை யோசித்து பார்க்கும்படியாக அவர்கள் ஒரு அறிக்கை விடும்படியாக இந்த கேள்வியை வலியுறுத்துவார்கள் என்றால் நாம் ஆச்சரியப்படப்போவதில்லை. இது ஞானஸ்நானத்தை பற்றிய ஒரு சரியான கருத்து என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு அது முறையானதும் அல்ல, வேதாகமத்தில் சரியானதும் அல்ல. நம்முடைய இனத்தின் நித்திய நன்மை இப்படியான ஏற்பாட்டிற்கு கீழ்ப்படிவதனாலோ அல்லது அதை அறிந்து வைத்துக் கொள்வதை பொறுத்தோ இருக்கும் என்று நம்முடைய ஆண்டவர் சித்தம் கொண்டிருப்பார் என்பதை நாம் நம்ப முடியாது. இருந்த போதிலும் நம்முடைய சீஷர்கள் சபை நண்பர்கள் சில வேத பகுதிகளின் நிமித்தம் தங்களை பலமான நிலையில் வைத்துள்ளார்கள் என்பதையும் மறுத்துவிடக் கூடாது. அந்த வேத பகுதிகளாவன யோவான் யூதர்களுக்கு மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் பிரசங்கிப்பது, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்தே நாளன்று யூதர்களுக்கு பிரசங்கித்தது என்பனவாகும். மத்தேயு 3:6 யோவான் 4:1-2 அப்போஸ்தலர் 2:38-41 இந்த வேத பகுதிகள் ஏன் எப்படி யூதர்களுக்கு மாத்திரமே உரியவைகளாக இருந்தது, ஒருபோதும் புறஜாதியானதற்கு உரியதாக இருக்கவில்லை என்பதை நாம் ஏற்ற வேளையில் காணலாம். மேலும் எபேசு சபையில் உள்ள சில புறஜாதியினர் பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கென்றும் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றோம் என்று அறிக்கையிட்ட போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படியாக கட்டளையை பிறப்பித்ததை குறித்தும் ஏற்ற வேளையில் காண்போம். அப்போஸ்தலர் 19:3-5 நம்முடைய பேப்டிஸ்ட் சபை நண்பர்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவதுதான் ஒரே ஞானஸ்தானம் என்று வலியுறுத்துவதில் அதிக முயற்சி எடுத்தாலும் அது செய்யக்கூடிய காரியத்தை குறித்து முற்றிலும் வித்தியாசமான அறிக்கையை வெளியிட்டார்கள். அது பாவ மன்னிப்புக்குரியது என்பதை மறுத்து மீட்பரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள கூடும் என்கிறார்கள். இருந்தாலும் சபைக்குள் நுழைவதற்கான வாசலாக ஞானஸ்தானம் உள்ளது என்றும் மூழ்கிறவர்கள்தான் உண்மையிலேயே சபைக்குள் நுழைகிறவர்கள் என்றும் சபைக்கே உரித்தான சாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் இப்பொழுது மாத்திரமல்ல வருகிற வாழ்க்கையிலும் பெற்றுக் கொள்ளும்படியான மற்றவர்கள் எதிர்பார்க்க கூடாது என்றும் சொல்லுகிறார்கள். பொதுவாக பேப்டிஸ்ட் சபை ராபோதின பந்திக்கு தண்ணீரில் மூழ்காத எவரையும் வரவேற்க மறுக்கிறார்கள். அவர்கள் கூறும் போது ராபோதின பந்தியானது உலகத்தாருக்கானதல்ல, ஆலயத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரமே. மேலும் தண்ணீர் ஞானஸ்தானம் என்ற வாசல் வழியாய் பிரவேசித்தவர்கள் மாத்திரமே ஆலயத்தில் இருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். சமீப வருடங்களில் இந்த விதிமுறையை தளர்த்தியுள்ள சில பேப்டிஸ்ட் சபைகள் அவர்களுக்குள்ள கருத்தை மீறி செய்திருக்கிறார்கள். ஜேபிஎல் லாய்ட் என்பவர் சமீபத்தில் எழுதிய ரிலீஜியஸ் ஹெரால்ட் என்கிற கட்டுரையிலிருந்து இந்த விஷயத்தை குறித்து எழுதப்பட்டதை கீழே கொடுக்கிறோம். கிறிஸ்தவ ஞானஸ்தானம் என்பது ஒரு விசுவாசி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் தண்ணீரில் மூழ்கி பெறுவதாகும். மற்றவை எதுவும் ஞானஸ்தானம் இல்லை. இருக்கின்றவைகளில் பேப்டிஸ்ட் சபைகள் மட்டுமே கிறிஸ்தவ சபைகளாகும். குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பவர்களுக்கு ஆண்டவருடைய பந்தியில் எந்தவித உரிமையும் கிடையாது. ஆண்டவருடைய பந்தியில் யாரெல்லாம் அபாத்திரராய் போஜனபானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படியாக பண்ணுகிறார்கள். பேப்டிஸ்ட் சபையின் கருத்து சரியானதென்றால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் தண்ணீரில் மூழ்காத மற்ற அனைத்து சபைகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் திருவசனத்தின் பிரகாரம் கிறிஸ்துவின் சபைக்கு தாங்கள் உரியவர்கள் என்று எண்ணி தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று பொருள்படுவதாகும். ஏனெனில் நம்முடைய பேப்டிஸ்ட் நண்பர்கள் கூறுகிறதாவது மூழ்குவது ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் வாசலாகும். எவரெல்லாம் மூழ்காமல் உள்ளார்களோ அவர்கள் ஆலயத்திற்குள் இல்லை. மாத்திரமல்ல கிறிஸ்துவின் சரீரமான கிறிஸ்துவின் சபைக்கும் உரியவர்கள் அல்ல. நம்முடைய பேப்டிஸ்ட் நண்பர்கள்
அதிலும் விசேஷமாக நல்ல உயர்ந்த மனம் உள்ளவர்களும் அறிவின் முதிர்ச்சி பெற்றவர்களும் அவர்களுடைய நம்பிக்கையின் யதார்த்தமான முடிவை பொதுஜனங்களிடையே வலியுறுத்தி சொல்ல தயங்குவதை குறித்து நாம் ஆச்சரியப்படவில்லை. அவர்களுடைய கருத்து எதிர்மாறாக இருந்தாலும் கூட கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் மதிக்க வேண்டியவர்கள் அவர்கள் மேல் கோபத்தையும் அவமரியாதையையும் கொண்டு வரக்கூடுமானதால் பாப்டிஸ்ட் நண்பர்களால் அப்படி செய்ய முடியாது. ஆனால் இந்த பாப்டிஸ்ட் நண்பர்களின் கருத்து உண்மையாயிருந்தால் இது எப்படிப்பட்ட பொருளுடையதாக இருக்கும்? கிறிஸ்தவத்தில் உள்ள எல்லா பல்வேறு சபை பிரிவுகளின் நம்பிக்கையின் பிரகாரம் மூழ்கினவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். மீதியுள்ள எல்லா சபை பிரிவின் மக்களும் மற்றும் சபை பிரிவுகளுக்கு அப்பாற்பட்ட உலகத்தார் அனைவரும் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று பொருள்படும் என்று நாங்கள் பதில் கூறுகிறோம். எப்படியெனில் எல்லா சபை பிரிவின் விசுவாசமும் திருச்சபை மாத்திரம்தான் ரட்சிக்கப்படும், மற்றவர்கள் அனைவரின் எதிர்காலம் மரணத்தில் நிச்சயிக்கப்பட்டபடி அழிவை நோக்கி அல்லது நித்திய வேதனையை நோக்கி அல்லது மற்ற பயங்கரமான எதிர்காலத்தை நோக்கி துரிதமாக செல்கிறார்கள் என்று இருக்கிறதில்லையா? மேற்கொள்ளப்பட்ட மாந்திரீக பூரணமற்ற கருத்துக்களில் இருந்து நாம் வேறுபடுகிறோம். அவைகளில் உள்ள கருத்துக்கள் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாமல் இருப்பது வெளியரங்கமாக இருக்கிறது. அவர்களுடைய தவறுகள் ஒவ்வொரு கற்றறிந்த பாரபட்சமற்ற மனதிற்கும் உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சீடர்கள் சபை பிரிவோ அல்லது பாப்டிஸ்ட் சபை பிரிவோ அல்லது இரு சபை பிரிவுகளும் ஜீவனுள்ள தேவ சபை என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்களுடைய சபையில் மூழ்கினவர்களின் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்றும் மற்ற சபை பிரிவுகளில் உள்ள மூழ்காதவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன என்றும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் மனுஷகுமாரன் சுவிசேஷம் என்னும் நல்ல விதையை நிலத்தில் விளைத்த போது கோதுமை எல்லாம் பாப்டிஸ்ட் சபையின் வேலிக்குள் கொண்டு வரப்பட்டது என்பதையும் மற்ற கலைகள் அனைத்தும் வெளியே இருந்தன என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, எல்லா கோதுமையும் தண்ணீரில் மூழ்கினவர்கள் மத்தியில் காணப்படும் இவைகளில் கலைகளும் உள்ளடக்கமாய் இருக்கிறது என்றும் அதன்படியாக மற்ற சபை பிரிவுகள் ஆண்டவருடைய கோதுமையும் கலைகளும் என்கிற உவமையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளன என்றும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்தேயு 13 அதிகாரம். இந்த மாறுபாடான கருத்துக்கள் எல்லாம் தவறானவைகள் என்றும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாதவைகள் என்றும் கூறுகிறோம். எல்லா சபை பிரிவுகளும் உட்பிரிவுகளும் திவ்ய ஏற்பாட்டிற்கு முரணானவை என்று நாம் கூறுகிறோம். ஒரே தலை, ஒரே சரீரம், ஒரே விசுவாசம் என்பதுதான் திவ்ய ஏற்பாடாகும். ஆண்டவருடைய சபையாயிருக்கிற புது சிருஷ்டி அநேக அவயவங்களை கொண்டது என்று நான் கூறவில்லை. ஆனால் அது ஒரு சிறு மந்தையாக இருக்கிறது என்று கூறுகிறோம். நம்முடைய பாப்டிஸ்ட் சபை நண்பர்களையும் ஸ்ரீசர்கள் சபை நண்பர்களையும் நம்முடைய பிரஸ்பிடேரியன், மெத்தடிஸ்ட், லூதரன், எபிஸ்கோபல், ரோமன் கத்தோலிக்கர் நண்பர்களையும் பொதுவான கிறிஸ்தவத்திற்குள் ஒரு பகுதியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு விதத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாபிலோன் என எடுத்துக்கொள்ள வேண்டும். மனுஷகுமாரனும் அவருடைய உண்மையான விசுவாசிகளும் நல்ல விதையை விதைத்தார்கள். அது கிறிஸ்தவ உலகம் முழுவதும் நல்ல கனிகளை கொண்டு வந்துள்ளது. அதை இந்த சுவிசேஷ யுகத்தின் கோதுமை இடம் என்று வைத்துக் கொள்ளலாம். சத்ரு களைகளை அதிக செழிப்பாக வளரும்படி விதைத்திருப்பதால் கோதுமையானது மிகவும் அதிகமாக நெருக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சில விஷயங்களை பொறுத்தவரையில் நிலமானது சரியான விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கோதுமை நிலம் என்பதை விட களை நிலம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின்படி இந்த சுவிசேஷ யுகத்தின் அறுவடை வந்திருக்கிறபடியால் அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கும்படியாக அவர் அவருடைய அறுவடையாக்களை அனுப்புகிறார். ஆகவே இந்த உண்மையான கோதுமை மணிகள் அனைத்தையும் பாப்டிஸ்ட்
சீஷர்கள் சபை பிரிவுகளில் மாத்திரமே அவர் காணாமல் அவைகளை பிரஸ்பிடேரியன், மெத்தடிஸ்ட், லூதரன், எபிஸ்கோபல், ரோம கத்தோலிக்க இன்னும் மற்றவர்கள் மத்தியிலும் காண்கிறார் என்பது தெளிவாகிறது. இதற்கு இசைவாக பாபிலோனில் உள்ள எல்லா தேவஜனங்களுக்கும் தூது அனுப்பப்பட்டுள்ளது. மகா பாபிலோன் விழுந்தது. திவ்ய தண்டனை பாபிலோனின் மேல் செலுத்தப்பட்டது. அவர்கள் ஆண்டவரால் நிராகரிக்கப்பட்டார்கள். என் ஜனங்களே, நீங்கள் அவனுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவனுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். வெளிப்படுத்தல் 18:2-4. இது உண்மையாயிருக்க ஞானஸ்நானம் என்றால் என்ன? அது கொண்டு வருகின்ற சாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் குறித்த பாப்டிஸ்ட் சீஷர்கள் சபை இன்னும் ஏழையோர் வெகு மோசமான தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. எல்லா விதமான மாம்சீக பாரம்பரியங்களுக்கும் கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டு நாம் பயபக்தியுடனும் ஜபத்துடனும் உண்மையிலேயே திவ்ய முறையாக இருக்கிற ஆண்டவருடைய வசனத்துக்கு அப்போஸ்தலர்களின் மூலமாக போகும்படியாக ஞானஸ்நானம் என்ற பொருளை பற்றிய இப்போதுள்ள எல்லா கருத்துக்களிலும் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் விளங்கும்படியாக தற்போதைய காலம் வரை உள்ள முழு சூழ்நிலையையும் சுருக்கமாக ஆராய்ந்துள்ளோம். நாம் கிறிஸ்தவ உலகில் பல்வேறு விதமான கருத்துக்களில் காணப்படுகின்ற குழப்பத்தை மிக தெளிவாக கண்ட பின்னரே இந்த விஷயத்தை குறித்ததான திவ்ய செய்தியின் எளிமையை உணர முற்றுமாக ஆயத்தமாக இருக்கிறோம். இதனை தொடர்ந்து வரும் ஞானஸ்நானத்தை பற்றிய வேதாகம சாட்சி எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 570 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.